பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் உங்களை அவரையும் அன்புடன் வரவேற்கிறது. மனிதன்கிட்ட மூன்று விதமான குணங்கள் இருக்கிறது. சாத்விக குணம், ரஜோகுணம், தாமச குணம். இப்ப என்ன பண்றோம், நம்ம பொதுவா நிறைய நேரம் நம்ம வந்து நாக்காளியில் உட்காந்துக்கிட்டு இந்த தொலைக்காட்சியை பார்க்கறது, இல்லைனா கையில் மொபைல் ஃபோன் வச்சுக்கிட்டு இந்த வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக் இதையே நம்ம பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்கோம். இப்படி பார்க்க பார்க்க நமக்கு ஒரு சோம்பல்தனம் ஏற்படுகிறது, ஒரு மந்த தன்மை. இதிலும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் எதையோ சாப்பிட்டு விட்டு அதே சமயம் அந்த அமர்ந்த நிலையில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய மயக்கம், ஒரு உறக்கம், நன்றாக உறங்குவது. அதே போல் நேரம் கட்ட நேரத்தில் உணவை உண்பது, இரவு 11 மணிக்கு மேல் நாம் உணவை உண்டு அது தீனணிக்காமல் நாம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு பிறகு அதிகாலை 2 மணிக்கு உறங்கி மறுநாள் காலை 11 மணிக்கு எழுந்திருப்பது, இப்படி நமது உறக்க நிலையை தாறுமாறாக செய்கிறோம். அப்படி தாறுமாறாக செய்யும்பொழுது உடல் ஆரோக்கியம் கெடுகிறது, மனம் ஒரு நிலையில் இருப்பதில்லை, புத்தியின் கூர்மை குறைய ஆரம்பிக்கிறது. அதாவது நம்ம எப்பவுமே வந்து ஒன்றை சார்ந்து இருக்கிறோம். எதை பற்றி ஒன்றுமில்லை, ஒரு பதம் இருக்கு, அந்த பதத்திற்கு என்ன பொருள் என்று பார்க்க வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல இந்த டிக்ஷனரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து அந்த பக்கத்தை புரட்டி அதனுடைய விளக்கத்தை படித்து அதை மனதில் ஏற்றிப்போம். இப்போ அப்படி கிடையாது, எந்த ஒரு பதம் அதனுடைய பொருள் அது என்ன என்று பார்க்க வேண்டும் என்றால் உடனே நாம் செல்வது அந்த வலைத்தளம், போகிறோம், அதை பார்க்குறோம், முடிச்சிடும், முடிஞ்சு போச்சு. அந்த நிமிஷத்துக்கு நம்ம மனசில் ஏறுதே தவிர அதுக்கப்புறம் நமக்கு அது நிலையாக மனதில் இருப்பதில்லை. இதனால் நமக்கு ஏற்படுவது மந்த நிலை, நமது புத்தி மந்த நிலையை அடைகிறது. அதே சமயம் நமக்கு இந்த வாழ்வில் ஒரு பிடிப்பு இல்லாமல் போகிறது. ஆகவே நாம் விழித்திருக்க வேண்டும் என்பதை ராமலிங்க அடிகளார் மிகவும் அழகாக வலியுறுத்துகிறார். அந்த ஒரு பொன்னான மொழியில் விழித்திரு, மூன்று பதங்கள், அதாவது பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று கூறுகிறார். இந்த விழித்திரு என்பது அலர்ட்னஸ், ஸ்மார்ட்டாக இருக்கிறது. உறங்குவது உறங்க வேண்டும் தான், அதாவது நமக்கு இரவு நேரத்தில் உணவு உண்ட பிறகு சில மணி நேரங்கள் உறங்குவது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஆனால் தேவைப்படாத நேரத்தில் உறங்குவது, அதே சமயம் அந்த ஒரு மந்த நிலையில் இருப்பது, புத்தியை கூர்மை செய்யாமல் இருப்பது, இவையெல்லாம் நமது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது, மன குழப்பத்தை உண்டு பண்ணுகிறது, அறிவு கூர்மையை குறைக்கிறது என்று ராமலிங்க அடிகளார் இந்த ஒரு பதம் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கிறார். அதாவது விழித்திரு, விழித்திரு என்பது அலர்ட்னஸ், ஸ்மார்ட்னஸ். அதே சமயம் இந்த விழித்திரு என்ற ஒரு நிலையை கொண்டு நாம் இந்த உலகை நிச்சயமாக சிறப்பாக மேன்மையாக ஆள முடியும். நாம் இந்த சமூகத்திற்கு சேவை செய்ய ஏதுவாக இருக்கும். ஆகவே இந்த மூன்று பதங்களும் நாம் என்றும் வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்ற மூன்று பதங்களையும் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவை என்பதை சன்மார்க்கம் மூலமாக வள்ளலார் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தது என்பதை நாம் மறக்கக்கூடாது. மேற்கொண்டு பார்ப்போம். வணக்கம்.